அத்தியாயம் 2. ஒரு வழிபாதை. மெயின் ஒரு கட்டுப்பாடு மிக்க நிறுவனம் என்று கருதப்பட்டது. அதில் சுமார் 2000 பேர் பணியாற்றினார்கள். என்றாலும் சுமார் 5% பேர் மட்டுமே நிறுவனத்திற்கு உரிமையாளர்களாக இருந்தனர். இந்த 5% பேர் பங்குதாரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் மற்றவர்கள் எல்லோர் மீதும் அதிகாரம் செலுத்தியதோடு பணத்தை குவிக்கவும் செய்தனர். அவர்களுக்குள் ரகசியங்கள் மிக உறுதியாக காப்பாற்றப்பட்டன. நிறுவனத்தில் பங்குதாரர் ஆவதென்பது மற்றவர்களின் லட்சியமாக இருந்து வந்தது. இந்த பங்குதாரர்கள் நாடுகளின் தலைவர்களுடனும் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் சகஜமாக பழகி வந்தனர். வழக்கறிஞர்களையும் உளவியல் மருத்துவர்களையும் போல ரகசியங்கள் தீவிரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பத்திரிகைகளோடு பேசுவதென்பது சகித்துக் கொள்ளவே முடியாத ஒரு கெட்ட விஷயம். இதன் காரணமாகவே எங்கள் போட்டி நிறுவனங்களான ஆர்தர் டி லிட்டில், ஸ்டோன் அண்ட் வெப்ஸ்டர், பிரவுன் அண்ட் ரூட், ஹாலிபர்டன், பெக்டல் போன்றவற்றை பற்றி பலருக்கும் தெரிந்திருந்த போதிலும் மெயினை பற்றி யாரும் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. போட்டியாளர்கள் என்ற சொல்லை நான் மிகவும் தளர்வான பொருளில் தான் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் மெயின் தனக்குத்தானே ஒரு கூட்டுறவு நிறுவனம் போலதான் இயங்கி வந்தது. எங்கள் ஊழியர்களில் பலர் பொறியியலாளர்கள். ஆனால் எந்த காலத்திலும் எங்களுக்கு சொந்தமாக எந்த கட்டுமான கருவியும் இயந்திரமும் இருந்ததில்லை. பொருட்களை போட்டு வைக்கும் ஒரு ஷெட்டு கூட நாங்கள் கட்டியதில்லை. மெயினை சேர்ந்தவர்கள் பலர் முன்னாள் இராணுவத்தினர். இருந்த போதிலும் பாதுகாப்பு துறையுடனோ இராணுவம் தொடர்பான வேறெந்த துறைகளுடனோ நாங்கள் எப்போதும் எந்த ஒப்பந்தமும் செய்து கொண்டதே இல்லை. தொடக்கத்தில் சில மாதங்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே என்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மெயின் தொழிற்புரியும் முறை வித்தியாசமானதாயிருந்தது. முதன் முதலாக எனக்கென்று ஒரு வேலை கொடுக்கப்பட்ட போது அதை பற்றி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தெரிந்திருந்தது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஒரு மாபெரும் ஆற்றல் வள திட்டத்தை உருவாக்க அனுப்பப்பட உள்ள 11 பேர் கொண்ட குழுவில் நானும் ஒருவன் என்பதுதான் அது. இதை பற்றி என்னுடன் கலந்துரையாடிய ஈனாரும் மற்றவர்களும் ஜாவாவின் பொருளாதாரம் பெரும் முன்னேற்றம் அடைய போகிறது என்றனர். நல்ல முன்னறிவிப்பாளன் என்ற பெயர் பெற நான் விரும்பினால் அதற்கு தகுந்த விதத்தில் முன்னறிவிப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை எனக்கு புரிய வைக்க அவர்கள் ஆர்வம் காட்டினர். நல்ல முன்னறிவிப்பாளனுக்கு பதவி உயர்வுகளும் வழங்கப்படும் என்பது எனக்கு தெரிந்தே இருந்தது. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வரைபடத்தையும் தாண்டி போய்விடும். இப்படி சொல்வதை ஈனார் விரும்பினார். அது ஒரு பறவை போல பறந்து செல்லும். ஈனார் 2-3 நாட்களை நீடிக்கும் குறுகிய பயணங்களை அடிக்கடி மேற்கொண்டார். அதை பற்றி யாரும் பேசியதும் இல்லை, யாருக்கும் தெரிந்திருக்கவும் இல்லை. அவர் அலுவலகத்தில் இருக்கும் போது தேநீர் இடைவெளிகளில் என்னை அழைப்பார். ஆனை பற்றி, எங்கள் புதிய குடியிருப்பை பற்றி, ஈக் வடாரிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருந்த பூனையை பற்றி எல்லாம் கேட்பார். அவரை பற்றிய விஷயங்களை அதிகம் தெரிந்து கொண்டதும் எனக்கு கொஞ்சம் துணிச்சல் வந்தது. அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளவும் முயன்றேன். ஆனால் எனக்கு திருப்தியான பதில் ஒருபோதும் கிடைத்ததே இல்லை. பேச்சை மாற்றுவதில் அவருக்கு அசாத்தியமான திறமை இருந்தது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் என் மீது அவர் ஒரு விசித்திரமான பார்வையை வீசினார். நீ மூளையை குழப்பிக் கொள்ளாதே. உன்னை பற்றி எங்களுக்கு மிக அதிகமான எதிர்பார்ப்புகள் உள்ளன. சமீபத்தில் வாஷிங்டன் போயிருந்தேன். அவரது குரல் திடீரென்று தணிந்தது. ஒரு மர்ம புன்னகையுடன் சொன்னார், அது எப்படி இருந்தாலும் குவைத்தில் நமக்கு பெரிய திட்டம் உள்ளதென்பது எனக்கு தெரியும். நீ இந்தோனேஷியா புறப்பட குறைந்த நாட்களே இருக்கின்றன. குவைத்தை பற்றி படிப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. பாஸ்டன் பொது நூலகத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அதோடு MIT ஹார்வர்டு நூலகங்களுக்கும் உனக்கு அனுமதி சீட்டு ஏற்பாடு செய்கிறோம். அதன் பின்பு இந்த நூலகங்களில், குறிப்பாக பாஸ்டன் பொது நூலகத்தில், மணிக்கணக்கில் நேரத்தை செலவழித்தேன். பாஸ்டன் நூலகம் என் அலுவலகத்துக்கும் குடியிருப்புக்கும் பக்கத்திலேயே இருந்தது. சீக்கிரமே குவைத்தை பற்றிய விஷயங்கள் எனக்கு அத்துப்படியாகிவிட்டன. இங்கே அமெரிக்காவும் சர்வதேச நிதி நிறுவனமும் உலக வங்கியும் வெளியிட்ட பொருளாதார புள்ளி விவரங்கள் குறித்த ஏராளமான புத்தகங்களை கரைத்து குடித்தேன். இந்தோனேஷியாவுக்கும் ஜாவாக்குமான பொருளாதார கணிதவியல் அடிப்படையிலான ஆய்வை மேற்கொள்ளும்படி என்னிடம் எதிர்பார்க்கப்படுகிறது என்று நான் அறிந்திருந்ததால் அதே போன்ற ஒன்றை குவைத் விஷயத்திலும்
மேற்கொள்வது என்று முடிவு செய்திருந்தேன். இருந்த போதிலும் நான் பெற்றிருந்த வணிக நிர்வாக கல்வி இந்த வகையான ஆய்வுக்கு உதவவில்லை. எனவே வேறு வழி காணும் முயற்சியில் நிறைய நேரத்தை கழிக்க நேர்ந்தது. இந்த பாடத்தில் இரண்டு வகுப்புகளிலும் கூட சேர்ந்து கொள்ளும் அளவிற்கு சென்றேன். நாலாவட்டத்தில் ஆய்வாளரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற வகையில் முடிவுகளை சென்றடையும் விதத்தில் புள்ளி விவரங்களை திரிக்க முடியும் என்பதை கண்டுகொண்டேன். மெயின் முழுக்க முழுக்க ஆண்களை ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு நிறுவனம். 1971 நான்கு பெண்கள் தான் நிபுணர்கள் என்ற பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் தனிச்செயலாளர்களாகவும் சுருக்கெழுத்தாளர்களாகவும் 200 பெண்கள் பணிபுரிந்தனர். இதுதான் எங்கள் நிறுவனத்தில் இயற்கை என்று நான் எண்ணியிருந்ததால் பாஸ்டன் பொது நூலகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு திகைப்பளித்தது. கருவிழிகளும் கருங்கூந்தலும் கொண்ட கவர்ச்சிகரமான ஒரு பெண் வந்து எனக்கு எதிரே இருந்த மேசையில் அமர்ந்தாள். கரும்பச்சை நிற பிசினஸ் சூட்டில் அவளது தோற்றம் பளிச்சென்றிருந்தது. அவளுக்கு என்னை விட வயது அதிகமாக இருக்கும் போல தோன்றியது. அருகே அவள் உட்கார்ந்திருந்தது என் கவனத்தை ஈர்த்தாலும் வெளித்தோற்றத்திற்கு கண்டுகொள்ளாமல் இருப்பது போல் காட்டிக்கொள்ள முயன்றேன். சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் விரித்திருந்த ஒரு புத்தகத்தை என்னிடம் தள்ளினாள். அதில் குவைத்தை பற்றி நான் தேடிக்கொண்டிருந்த தகவல்கள் அடங்கிய ஒரு அட்டவணையும் ஒரு அறிமுக அட்டையும் இருந்தன. அந்த அறிமுக அட்டையில் கிளேடின் மார்டின் என்ற அவளது பெயரும் சிறப்பு ஆலோசகர் சாஸ்டி மெயின் இன்க் என்ற அவளது பதவியும் அச்சிடப்பட்டிருந்தன. நான் நிமிர்ந்து அவளது விழிகளை சந்தித்த போது அவள் கையை நீட்டினாள். உங்கள் பயிற்சிக்கு உதவும்படி என்னிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நான் மலைத்து போனேன். அடுத்த நாளிலிருந்து நானும் கிளேடினும் அப்பார்ட்மெண்டில் சந்தித்துக் கொள்ள தொடங்கினோம். அது பிரிட்டன்ஷியல் சென்டர் தலைமையகத்திற்கு அருகே பேக்கான் தெருவில் இருந்தது. பழகத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே என் பதவி அசாதாரணமானது என்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவள் எச்சரித்தாள். ஏன் யாருமே என் வேலை என்ன என்பது பற்றி எதுவுமே உருப்படியாக சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்ற என் மண்டையை குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு கிளேடினிடம் தான் விடை கிடைத்தது. அதை சொல்ல தனக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்றாள் அவள். பின்பு தன் வேலை என்னை ஒரு பொருளாதார அடியாளாக வளர்த்தெடுப்பதுதான் என்றாள். அந்த பெயரே பழங்கால சூழ்ச்சிகள் சதி திட்டங்கள் தொடர்பான கனவுகளை என்னுள் விதைத்தது. என்னிடம் இருந்து நானே சங்கடப்படும்படியான ஒரு கோணல் சிரிப்பு வெளிப்பட்டது. அவள் முருவளித்தபடியே இந்த பெயரை பயன்படுத்துவதில் கொஞ்சம் வேடிக்கையும் இருக்கிறது என்றாள். யார் அதை சீரியஸாக எடுத்துக் கொள்வார்கள்? அது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டேன். நீ ஒருவன் மட்டுமே பொருளாதார அடியாள் அல்ல. நம் தொழில் மட்டமானதுதான். ஆனால் நாம் ஒரு அரிய வகையை சேர்ந்தவர்கள். நீ இதில் இருக்கிறாய் என்பதை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது. உன் மனைவி உட்பட. அவள் முகம் தீவிரமாக மாறியது. நான் உன்னிடம் மிகவும் வெளிப்படையாக இருப்பேன். அடுத்து வரும் சில வாரங்களில் என்னால் முடிந்த அனைத்தையும் உனக்கு கற்றுத்தருவேன். பின்பு உன் இஷ்டம். ஆனால் இந்த தொழிலில் ஒரு முறை கால் வைத்து விட்டால் பின்பு வெளியே போவதை பற்றி நினைத்தே பார்க்க முடியாது. கிளேடின் அதன் பின்பு பொருளாதார அடியாள் என்ற முழு பெயரையும் எப்போதாவதுதான் பயன்படுத்தினாள். நாங்கள் சும்மா EHM தான். கிளேடின் தேசிய பாதுகாப்பு நிறுவனத்தின் குறிப்புகளில் பட்டியலிடப்பட்டிருந்த என் பலவீனங்களை முழுமையாக பயன்படுத்தினாள் என்பதை நான் அப்போது உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவளுக்கு அந்த தகவல்களை கொடுத்தது யார்? ஈனாரா, மெயின் நிறுவனத்தின் மனிதவளத்துறையா அல்லது வேறு நபர்களா என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை.